காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி பனிரெண்டு குல வழக்கையே கொள்க நம்முடைய பிறப்பு பூர்வ கர்மாவை அனுசரித்து ஈஸ்வரனாலேயே நிர்ணயிக்கப்படுகிறது என்பதே சாஸ்திரம் அதனால் நாம் ஏதோ ஒரு மதத்தில் சம்பிரதாயத்தில் பிறந்திருக்கிறோம் என்றால் அதுவே ஈஸ்வரனால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்று அதை வரவேற்று இதை கொண்டே நாம் கர்மாவை போக்கிக் கொண்டு நம்மை மேம்படுத்திக் கொள்ள முயல வேண்டும் அவரவர்கள் தாங்கள் பிறந்த சம்பிரதாயத்தையும் குல ஆச்சாரத்தையும் ரட்சிக்கிற ஆச்சாரியார்களின் உபதேசப்படி நடந்தாலே போதும் அதன் தத்துவங்கள் அபூர்ணமாக இருந்தால் கூட பரவாயில்லை கர்ம விசேஷத்தினால் அபூர்ணமாக இருக்கிற இந்த ஜீவனுக்கு அந்த சேஷம் தீர இந்த அபூர்ண சமய ஆச்சாரமே உதவி பண்ணிவிடும் ஈஸ்வரன் என்ற ஒருத்தனிடம் அசையாத நம்பிக்கையும் பக்தி விசுவாசமும் வைத்து நீ இப்படி ஜன்மா தந்ததால் இந்த சம்பிரதாயத்தைச் சேர்ந்த ஆச்சாரியரை ஆச்சிரயிக்கிறேன் என்று அவனிடம் விட்டுவிட்டு தன் குல ஆச்சாரத்தை அனுஷ்டித்தால் அவன் ஒரு நாளும் கைவிடமாட்டான் எப்படி எப்போது எந்த தினுசில் பூர்ண தத்துவத்தை இவனுக்கு கொடுக்க வேண்டுமோ அப்படித்தானே பண்ணிவிடுவான் ஆச்சாரியன் ஈஸ்வர ஈஸ்வரஸ்வரூபமே என்ற நம்பிக்கை மட்டும் நமக்கு இருந்துவிட்டால் போதும் எந்த குருவிடம் நாம் பிரபத்தி செய்தாலும் ஈஸ்வரனிடம் பிரபத்தி செய்ததாக ஏற்பட்டு பலன் சித்தித்துவிடும் உபனிஷத் சாந்தி பாட கிரமத்தில் இதுதான் சொல்லிக் கொடுத்திருக்கிறது ஒரு சிஸ்டத்துக்கு கட்டுப்படாவிட்டால் ஒரு மேதாவியின் சாமர்த்தியத்தாலே அனர்த்தம்தான் ஏற்படும் இப்படிப்பட்ட மேதாவியால் முட்டாளை முட்டாளை விட ஜாஸ்தி கெடுதல் உண்டாகும் இதை நம் ஆச்சாரியால் உபதேச சாகஸ்ரீயிலே சொல்லி ஒரு சம்பிரதாயத்தில் வராத எவனும் மூர்கனுக்கு சமம்தான் என்கிறார் அதாவது ஞானத்துக்கு புஸ்தக படிப்பை விட குரு பக்தி தான் முக்கியம்